வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் தீயும் தீண்டாத திருமேனி என்ன தீயும் தீண்டாத திருமேனி ஒரு பக்தர் மகா போட்டோவை ஒரு ஸ்டுடியோல பெருசாக்கிறதுக்காக கொடுக்கிறார் அந்த ஸ்டுடியோல தீ பத்தி எரியறது ஆனா மகா படம் ஒன்றும் ஆகலை அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மகா பெரியவாலை செகந்தராபாத் அருகே உள்ள ஒரு மலைக்குன்று மேல் உள்ள மகாகணபதி கோவிலில் தரிசனம் பண்ணினார் ஒரு பக்தர் அப்போது மகா பெரியவா அவருக்கு தன் படமும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் படமும் கொடுத்தார் பக்தருக்கோ பரம ஆனந்தம் இருக்காதா பின்ன மகா பெரியவாலே அவ கையால அவரோட படத்தையே கொடுக்கும்போது கூடவே பெருமாள் படம் வேற மெட்ராஸில் ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து அந்த படங்களை என்லார்ஜ் பண்ணி அழகாக ஃப்ரேம் பண்ணி தரச் சொன்னார் அந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு இடிபோல் செய்தி வந்தது அந்த ஸ்டுடியோவில் தீப்பிடித்து ஏறக்குறைய எல்லாமே எரிந்து விட்டது என்று அடித்து பிடித்து கொண்டு ஓடினார் ஸ்டுடியோ நிர்வாகி இவரை பார்த்ததும் சார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கொடுத்த மகாபிரியவா படமும் வெங்கடாச்சலபதி படமும் பத்திரமா இருக்கு நெருப்பு அதை கொஞ்சம் கூட தீண்டலைங்க சார் என்றார் என்ன ஒரு ஆச்சரியம் சந்தோஷமாக அந்த படங்களை எடுத்துக்கொண்டு அவரும் அவரது நண்பரும் காரில் மகாபிரிவா முகாமிட்டிருந்த காட்டே நகருக்கு சென்றனர் போகும் வழியில் ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்த போது அடுத்த ஆச்சரியம் மடத்து பாரிஷதர் ஒருத்தர் இவர்களை அங்கே தேடிக்கொண்டு வந்து மெட்ராஸ்ல இருந்து கார்ல படம் கொண்டு வந்தவால மகாபிரியவா உடனே அழைச்சிண்டு வரச் சொன்னார் அப்படின்னார் இது என்ன எதிர்கொண்டழைப்பது என்பது இதுதானா அல்பஜீவன்களான நம்மை அந்த மகாபிரபு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா ஆடித்தான் போனார் அந்த பக்தர் இரண்டு கரங்களாலும் புஷ்பங்களை அள்ளித் தூவினார் அப்படங்கள் மேல் மகா அதே பக்தர் ஒருமுறை தன் நண்பருடன் திருக்கடையூருக்கு சென்றார் அப்போது அமிர்த கடேசனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது ஆனந்தமாக கண்டு கழித்துக் கொண்டிருந்த போது இவருக்கு ஒரு ஆனந்தமான காட்சி கருவறை லிங்கத்தின் மேல் பூர்ணச்சந்திர முகத்துடனும் அபய கரத்துடனும் சாக்ஷாத் மகா பெரியவா தெரிந்தார் இவரோ தனக்கு பெரியவா மேல் உள்ள பக்தியால் ஏற்பட்ட மனப்பிரம்மை என்று எண்ணினார் அதே சமயம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நண்பர் இவர் தோலை தட்டினார் சுவாமி உள்ள பாரு பெரியவா தெரியறாளா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் சங்கரா சங்கரா என்றனர் கண்கள் பணிக்க கண்ணத்தில் போட்டுக்கொண்டனர் பக்தர் ஸ்தம்பித்து விட்டார் சாக்ஷாத் பரமேஸ்வரனே தான் என்பதை பிரத்யட்சமாக ஒரே சமயத்தில் கற்பனையோ என்ற சந்தேகப்பட முடியாமல் இரண்டு பேருக்கும் உணர்த்தி விட்டாரே மகா பெரியவா ஜெய ஜெய்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே